முன்னாடிலாம் பட்டத்தை பார்க்கும்போது பட்டம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ அழகாக வானத்தில் பறக்குது அப்படிங்கிற நினப்பு மட்டும்தான் இருக்கும். இப்போலாம் பட்டத்தை பார்க்கும்போது ஒரு புத்தகம் என் நினைவுக்கு வருது. அந்தளவுக்கு அந்த கதை எனக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. இன்றைய புத்தக அறிமுகம் காலித் ஹுசைனி அவர்கள் எழுதிய தி கைட் ரன்னர். ரெண்டாயிரத்தி மூணுல கைட்ரன்னர் வெளிவந்திருக்கு. காலித் ஹுசைனி அவங்களோட முதல் நாவல் இது. இந்த கதையில இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்காங்க, ஹசன் அண்ட் அமீர். ஹசன் தான் இந்த கதையோட ஒரு ஹீரோனே சொல்லலாம். ஆனா பாதி கதைக்கு தான் அவர் வருவாரு. கதை பூராவும் வர ஒரு கேரக்டர் வந்து அமீர். இந்த கதையை நமக்கு நரேட் பண்ண போறதே அமீர் தான். காலித் ஹுசைனி பிறந்த ஊர் வந்து கபுல். அங்கதான் இந்த கதையும் வந்து தொடங்குது, ஆப்கானிஸ்தான்ல. அமீர் ஹசன் உங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஹசன் வந்து அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவரோட பையன். என்னதான் ரெண்டு பேரும் க்ளோஸாக இருந்தாலும் அமீருக்கு ஹசன் வந்து நம்ம வீட்டில் வேலை பார்க்குற பையன் அப்படிங்கிற நினப்பு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஹசாரா அப்படிங்கிற ஒரு குரூப், அதாவது இந்த பிரிவினை, ஜாதி பிரிவினை மாதிரி ஆப்கானிஸ்தானில் ஹசாராஸ்ங்கிறவங்க கொஞ்சம் கீழே உள்ள ஆட்கள் மாதிரி அவங்க நினைப்பாங்க. அமீரோட அப்பாவும் ஹசனோட அப்பாவும் கூட ஃப்ரெண்ட்ஸ் தான், சின்ன வயசுலேருந்து அங்கே தான் இருப்பாங்க. ஹசனோட அப்பா வந்து அலி. அமீரோட அப்பா பேரை இதில் சொல்ல மாட்டாங்க, பாபான்னு தான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அமீருக்கு ஹசன் மேலே ஒரு பொறாமை கூட இருக்கும். அதுக்கு ரீசன் பார்த்தா அமீரோட அப்பாவுக்கு ஹசனை ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே ஹசனுக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் அமீர் ஃபீல் பண்ணுவான். பாபாவுக்கு வந்து அமீர் மேலே ஒரு கோபம் இருக்கும். அவன் எதுக்குமே வந்து டிஃபெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறான், ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி போயிடுறான். ஹசன் வந்து அந்த மாதிரி கிடையாது, எந்த விஷயனாலுமே வந்து எதிர்த்து நிற்பான். இப்போ அமீருக்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஹசன் வந்து முன்னாடி நிற்பான், ஆனால் அமீர் ஓடி போயிடுவான். அவனுக்கே ஒரு பிரச்சனை வந்தாலும் அங்கே இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் அவன் ட்ரை பண்ணுவான். அதனால பாபாவுக்கு அவன் மேலே ஒரு கோபம் இருக்கும். இன்னும் சில காரணங்கள் கூட இருக்கும். பாபாவுக்கு ஹசனை அதிகமாக பிடிக்கிறதுக்கு ஹசனை ரொம்பவே கவனிச்சுப்பார். அவர் என்னை விட அப்பா வந்து ஹசனை தான் ரொம்ப கவனிக்கிறாரு, ஏன் என்னைய கவனிக்க மாட்டேங்கிறாரு, எப்படியாவது அப்பாவோட பாசத்தை நான் வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி அமீர் யோசிப்பான். அப்போதான் அவங்க ஊரில் நடக்கிற கைட் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவான். அந்த டோர்னமெண்ட் ரொம்ப பெரிய லெவலில் பார்க்கப்படும் அவங்க ஊரில். அதில் ஜெயிச்சாங்கன்னா ஒரு செலிப்ரிட்டி மாதிரி பார்ப்பாங்க. அதனால அமீர் என்ன பண்ணுறான், இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு நான் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அமீர், ஹசன் அவங்க ரெண்டு பேருமே நல்லா பட்டம் விடுவாங்க. ஹசன் வந்து ஒரு திறமையான கைட் ரன்னர். கைட் ரன்னர் அப்படிங்கிறது பட்டத்தை டீல் பண்ணுவாங்க இல்லையா, இன்னொரு பட்டத்தை அறுத்து விட்டுருவாங்க. அப்போ அந்த பட்டம் எங்கே போய் விழும் அப்படிங்கிறத ஹசன் முன்கூட்டியே கணிச்சு அந்த இடத்துக்கு போய் அந்த பட்டத்தை பிடிச்சிட்டு வந்துடுவான். ஸோ பாபா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அப்பாட்ட நான் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அமீர் அதில் கலந்துக்கிறான். அதுக்கு ஹசனும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் தான் சேர்ந்து அந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறாங்க. அமீர் நினச்ச மாதிரியே கடைசி வரைக்கும் அந்த டோர்னமெண்ட் எப்படின்னா நிறைய பட்டம் நிறைய பேர் பறக்க விடுவாங்க. கடைசி வரைக்கும் யாரோட பட்டம், யார் தனியாக ஒரு பட்டம் மட்டும் வானத்தில் நிற்குதோ அவங்க தான் வின்னர். மற்ற எல்லா பட்டத்தையும் வந்து கட் பண்ணணும், அதுதான் போட்டி. அமீர் அதே மாதிரி அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சிடறான். கடைசியாக கட் பண்ண பட்டத்தை வந்து ஹசன் பிடிக்கிறதுக்காக ஓடுறான். உனக்காக நான் அந்த பட்டத்தை போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஓடுறான். அமீர் வந்து அந்த பட்டத்தை எடுத்துகிட்டு போய் அப்பாட்ட காட்டணும், காமிச்சு நான் இதில் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லணும், அவரோட பாசம் எல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவன் கனவு கண்டுட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ஆயும், ஹசன் வரவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியாமல் அவன் போன இடத்த விசாரிச்சுக்கிட்டே அமீரும் போகிறான். ஒரு சந்து மாதிரி இருக்குது, அதுக்கிட்ட போய் நின்னுறான். ஷாக் ஆகி அவனுக்கு முன்னாடி வந்து ஒரு மூணு பசங்க, அவங்களுக்கு எதிர்த்தாப்பில் அவங்க வந்து லாக் பண்ண மாதிரி ஹசன் நிற்கிறான். ஹசன்கிட்ட அவங்க வந்து தகராறு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இவங்க மூணு பேரும் யாருன்னா, இந்த ஹசாராஸ் வந்து ரொம்ப கீழே உள்ளவங்க, அவங்களெல்லாம் இந்த நாட்டை விட்டே துரத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லனான ஒரு பையன் வச்சுக்கோங்களேன். இந்த கதையில் சின்ன பையனாக இருந்தாலும் அவன் தான் ஒரு டெரரான ஆள். அவன் பேர் வந்து அசஃப். ஆமாம், அவன் வந்து அமீர்கிட்ட அடிக்கடி வந்து எச்சரிக்கை பண்ணுவான், நீ ஏன் இவன் கூட சேர்ந்து விளையாடுற, இவன் வந்து ஹசாரா, அவனுக்கு தெரியாதா, இவன் கூட விளையாடக்கூடாது, இவனை உங்கள் வீட்டில் வச்சிருக்கிறதே முதல்ல தப்பு அப்படின்னு சொல்லி அமீர்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பான். அப்போல்லாமே வந்து ஹசன் தான் தைரியமாக நின்று ஒழுங்காக ஓடி போயிரு, இவர்கிட்ட வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு கையில் இந்த உண்டிக்கோல்னு சொல்லுவாங்கல்ல, ஆமாம் உண்டிக்கோல், கல்டாபிள்டா என்னமோன்னு, அதை வச்சுட்டு நான் அடிச்சிருவேன் ஒழுங்காக ஓடிடு அப்படின்னு அவன் மிரட்டுவான் ஹசன். ஸோ இப்போ வந்து தனியாக மாட்டிக்கிட்டான் ஹசன் அப்படிங்கிறனால அதுக்கு பழி வாங்கணும்னு அவங்க மூணு பேரும் லாக் பண்ணி ஹசனை வந்து அடிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அவன் நின்று பார்த்துட்டு தான் இருக்கான் அமீர். அவனுக்கு தான் பயமாச்சுல, இந்த மாதிரி சண்டை ஏதாவது சச்சரவு பிரச்சனைனா ஓடணும்னு தான் அவன் நினைப்பான். அதை ஒரு ஓரத்தில் நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்ருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுறான் அமீர். அட்லீஸ்ட் அவன் அங்கேருந்து ஓடி போய் யாரையாவது உதவிக்காவது கூட்டிட்டு வந்திருக்கணும், அவன் அதுவும் பண்ணலை. கொஞ்சம் நேரம் கழித்து ஹசன் வந்து அந்த பட்டத்தோட அந்த பட்டத்தை எடுக்க போய் தான் அவன் அந்த பிரச்சனையில் மாட்டிப்பான்.
அந்த பட்டத்தோட திரும்பி வந்து அமீர் கிட்ட கொடுக்குறான் இந்தாங்க அவங்க பட்டோன்னு. அவனோட உடம்பெல்லாம் காயமா இருக்கு, அவனோட பேண்ட்ல வந்து ரத்த கரையெல்லாம் இருக்கு. இதையும் அமீர் நோட் பண்றான். ஆனா நோட் பண்ணிட்டு அவன் வந்து காமிச்சுக்கல, இதெல்லாமே தெரியுங்கிற மாதிரி அவன் காமிச்சுக்கல, ஒண்ணுமே நடக்கல, நான் உன்னை தேடி வந்தேன், எங்க போனேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு நார்மலா பேசுறான். ஹசன் வந்து ரொம்ப டல்லாக ஒரு 2-3 நாளைக்கு வீட்டை விட்டு வெளியிலே வராமல் இருக்கான். அலிக்கு வந்து டவுட் வந்துருது ஹசனோட அப்பாவுக்கு. இவங்க கேட்குறாங்க, அமீர்கிட்டையும் கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. பட் அமீர் வந்து எதுவுமே ஆன்சர் பண்ணல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இது அவனுக்கு வெறுப்பாக மாற ஆரம்பிக்குது ஹசன் மேலே. சொல்லப்போனால் ஹசனுக்கு தான் அமீர் மேலே கோவம் வந்து வெறுப்பு வரணும். பட் ஹசன் வந்து ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அதனால அவன் வந்து இப்போவும் அந்த அமீர் மேலே ரொம்ப மரியாதையாக அவன் கூப்பிடும் போதே வந்து அமீர் ஆஹா அப்படின்னு தான் கூப்பிடுவான், அமீர் ஐயா அந்த மாதிரி நினைக்கிறேன். அமீரோட இந்த பொறாமை, அதுக்கப்புறம் அந்த ஒரு கில்ட்டி ஃபீலு, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இது இந்த விஷயம் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் மறுபடியும் என் மேலே வந்து வெறுப்பை காமிக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் பாபாவுக்கு அவன் மேலே ஒரு பாசம் வந்துடும். அதாவது அவன் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுக்காக அவன் மேலே கொஞ்சம் பாசம் காமிப்பார். ஸோ அதை திரும்பி நான் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்ததான் ஒரு தப்பை பண்ணுறான் அமீர். ஹசன் மேலே திருட்டு பட்டம் கட்டி அவங்கள அங்கேருந்து அனுப்பிச்சிடணும், அலியையும் ஹசனையும் அனுப்பிச்சிடணும். ஏன்னா டேரெக்டாக போய் அவன் அப்பா கிட்டே கேட்பான், நம்ம ரொம்ப நாளாக இவங்களை வேலைக்காரவங்களாம் இவங்க இருக்காங்க, இவங்க இங்கேருந்து போய் அனுப்பிட்டு நம்ம வேறு ஆளை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. பாபா வந்து திட்டிடுவார், நீ இதை பற்றிலாம் இனிமேல் என்கிட்ட பேசாத, ஹசன் எப்போவுமே என் கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லிடுவார். அதனால இவன் வேறு மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஒரு திருட்டு பட்டத்தை கட்டி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இது அமீர் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அலிக்கும் ஹசனுக்கும் தெரிஞ்சு போயிடுது. ஸோ நம்ம இருக்கிறத அவருக்கு பிடிக்கல, அதனால் நம்ம இங்கேருந்து போயிடுவோன்னு பாபா கிட்டேயும் சொல்லிட்டு போகிறாங்க. பாபா வந்து விடவே மாட்டேன்னு அழுவார், நீங்கள் ஒரு வேளை தப்பே பண்ணியிருந்தாலும் நான் அதை மன்னிச்சிடுறேன், நீங்கள் இங்கே இருங்க போகாதீங்க அப்படின்னு ரெண்டு பேர்ட்டையுமே கெஞ்சுவார். ரெண்டு பேருமே வந்து மறுத்துருவாங்க, நாங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இனிமேல் நாங்கள் இங்கே இருக்கக்கூடாது, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி புறப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானில் இந்த போர்லாம் நடக்கும் இல்லையா, நிறைய குரூப்ஸ்க்கு இடையில சண்டையெல்லாம் வரும், நிறைய பேர் இறந்துட்டுருப்பாங்க. ஸோ கொஞ்சம் பெரிய ஆளுங்க, அந்த ஊரில் இருக்கிற பெரிய ஆளுங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க எஸ்கேப் ஆகி அங்கேருந்து. பாபாவும் ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு ஆள் தான், ரொம்ப பெரிய ஆள் அந்த ஏரியாலே. அவர் வந்து அமெரிக்காவுக்கு போயிடுறாரு, அமீரை கூப்பிட்டுக்கிட்டு அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க அமெரிக்காவுக்கு போகிறாங்க, திரும்பியும் கபுலுக்கு வராங்களா, ஹசன் என்னன்னா, எப்போ வருவான் ஹசன், இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோடு தான் இனிமேல் கதை போக போகுது. இது ஒரு சேடான ஸ்டோரி தான், நமக்குள்ளே நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு சம்பவங்களும் அந்த ஆப்கானிஸ்தானில் நடக்கிற போர் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க கொடுக்குற அந்த பனிஷ்மெண்ட், அங்கே ஒரே நிறைய பேர் இறந்துக்கிட்டே இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க கஷ்டப்படுறது, அதெல்லாமே பார்க்கும்போது படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இறுதியாக கதையோட முடிவு வந்து ஓரளவு நம்மளை சமாதானப்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்கும், மற்றபடி அது ஹாப்பி எண்டிங்னு சொல்ல முடியாது. இதுவாது கொடுத்தாங்களே, இந்த முடிவாச்சும் கொடுத்தாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். காலித் ஹுசைனி அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் பற்றி சொல்லணும். இது வந்து எனக்கு கொஞ்சம் பேசிக்கான இங்கிலீஷாக தான் இருந்தது, படிக்கும் போது ஈஸியாக இருந்தது. அவர் கொண்டு போகிற விதம் அந்த ஸ்டோரியை ரொம்ப எளிமையாக இருந்தாலும் நம்மளை முழுசாக அந்த கதைக்குள்ளே அந்த ஊருக்குள்ளே கொண்டு போயிடுறாரு. அந்த ஆட்கள் எல்லாருமே நம்ம நேரில் பார்த்த மாதிரி, இப்போ ஹசன் அமீர் இவங்களெல்லாம் நம்ம வந்து ஏதோ நேரில் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் வரும். அவர் கபூலில் பிறந்தவர், அங்கே கொஞ்ச நாள் வாழ்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த விஷயங்களை படிக்கும் போது அது நமக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். இங்கேருந்து நம்ம கபூலுக்கு போவோம், அதுக்கப்புறம் அமீரும் பாபாவும் அமெரிக்காவுக்கு போவாங்க, அப்போ நம்ம அமெரிக்காவுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ரொம்ப சேடான ஒரு ஸ்டோரி தான், நமக்குள்ளே நிறைய இம்பேக்டை க்ரியேட் பண்ண போகிற ஒரு புத்தகம். பட் மஸ்ட் ரீட் இந்த புக்கு, ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு, நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு புக்கு. ஸோ நீங்களும் இன்னும் படிக்கலைன்னா கண்டிப்பாக படித்து பாருங்கள். காலித் ஹுசைனியோட இன்னும் ரெண்டு புக்ஸ் கூட நான் வாங்கி வச்சுருக்கேன், தௌசண்ட் ஸ்ப்ளெண்டட் சன்ஸ், எ மவுண்டெயின் எக்கோட். என் மவுண்டெயின் எக்கோட் தான் முதல்ல நான் எடுத்து வாசித்த புத்தகம், அது காவாசி தான் வாசித்தேன், அதுக்கப்புறம் வேண்டான்னு வச்சுட்டேன், என்னால் கண்டினியூ பண்ண முடியல. இப்போது கைட்டர்னர் எடுத்து நான் படிச்சிட்டேன், அடுத்தது ஏ தௌசண்ட் ஸ்ப்ளெண்டிட் சன்ஸ் அந்த புக்கு படிக்கலான்னு இருக்கேன். கொஞ்ச நாள் போட்டோம், இதோட தாக்கம் கொஞ்சம் குறையட்டும், அதுக்கப்புறமா அந்த புக்கை எடுத்து வாசித்து பார்த்துட்டு அதை பற்றின ரிவ்யூவும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த புக் வந்து தமிழ்லையும் இருக்குது, பட்ட விரட்டி அப்படின்னு, நான் ரெண்டுத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா புக் ஸ்டோர்ஸில் கூட போய் வாங்கி படித்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். புத்தக அறிமுகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய புத்தக அறிமுகங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா. இங்கேருந்து நம்ம வந்து அப்படியே கபூலுக்கு போயிட்டு வருவோம். கபூலா? ஆமாம்.
ஸோ நான் இப்போ போய் பட்டம் விட போகிறேன். பட்டம்லாம் விட தெரியாது, சும்மா சொல்லிக்க வேண்டும்.